இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் ஜாங்கோ உலகம் முழுவதும் வெற்றிநடை போடுகிறது. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதமா, ஓட்டு போட்ட மக்கள் நெஞ்சம் பின்னே போகுதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் ஜல் ஜல் ஜல்னு வண்டி மாடா சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு. வண்டி மாடு கிட்ட எங்க போறாங்க, யாரு போறா, தெளிவா சொல்லுங்க. அதாவது பாஜக வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகே, பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து, அதாவது விலை உயர்வை கண்டித்து நாங்க இவ்வளவு தூரம் குறைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி எங்களுக்கு இதனால வந்து வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா மாநில அரசு குறைக்கவே இல்லை. பாருங்க, 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் விலை இங்கே குறைச்சதுக்கு இவங்க குறைக்கவே இல்லை. அதன் அடையாளமாக நாங்கள் மாட்டு வண்டி பூட்டி போராட்டம் பண்ண போறோம். இனிமேல் தமிழ்நாடு முழுவதும் மாட்டு வண்டி கட்டி போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த சிவானந்த காலனியில பாஜகவினர் இந்த இதை எல்லாருமே வண்டி மாட்டில் தான் வந்தாங்க. என்ன மாபெரும் உண்ணாவிரதம் வேற இதுல. சரி, யார் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றி வச்சாங்கன்னு பார்த்தா அவங்க தான். சரி, யார் இப்போ குறைச்சாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க தான் குறைச்சிருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் குறைச்சிருக்கிறோம்ல, அப்போ ஏம்ல இங்கே வந்து குறைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கோயம்புத்தூர் இதில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் என்னன்னா ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ ஷூட் தானே அங்கே போயிட்டு இருந்துச்சு, வீடியோ ஷூட்டு தான். ஓ, அப்படியே மாட்டு வண்டி கட்டி தலை மாசா இருக்கு, ரீல்ஸ் போடலாம், இன்ஸ்டா டிக்டாக் பண்ணலான்ட்டு அவங்களுக்கு எதிரியே வந்து இந்த வீடியோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்டு கேமரா தானே, அது கேமராவில் தான் கண்டம் இருக்கு அவங்களுக்கு. சரி, என்னன்னா அண்ணாமலை இருக்கார்ல, ஆமாம், அவருடைய வீடியோ நேற்று பயங்கர வைரல், ஒரு கமாவை கூட மாற்ற முடியாதுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னதை நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கண்ணே, சட்டத்தை மாற்ற தான் முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நீக்க முடியாதுன்னு சொல்லல, அந்த லாஜிக் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்லாம் கேட்குறாங்க. நீங்க 500 வருஷம் நீங்க பண்ணா கூட இந்த சட்டத்துல ஒரு கமா மாத்த மாட்டோம். லாஜிக் தானே அது. 500 ஆண்டுகளாலும் நீங்க மாத்த முடியாதுன்னு நான் சொன்னேன், நீக்க முடியாதுன்னு சொல்லல இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா இது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை, அண்ணாமலையும் கொடுக்கவே இல்லை. இந்த 3 சட்டங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டதுக்காக, வாபஸ் வாங்கப்பட்டதுக்காக. அதே மாதிரி விவசாயியின் மகன் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரை காணவில்லை காணவில்லை. 20 ஸ்டேட்மெண்ட்டுக்காக தவமாக தவம் கிடந்து கொண்டிருக்கிறோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ. ஓகே, நேயர்கள் சார்பாக நம்ம வந்து கிடக்கிறோம். ஓகே, அடுத்த சோ முடியல இருக்கேன். அடுத்த என்ன நியூஸ், அப்படியே போவோம். ஓகே, காங்கிரஸ் நியூஸ்லேருந்து போகலாம். காங்கிரஸ் நியூஸா? காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியவே இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இந்த வெள்ள பாதிப்புகள்லாம் வந்து அங்கங்க பயங்கர ஆக்டிவா தான் இருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது. இந்த கேஎஸ் அழகிரி எங்கப்பா போனாருங்கிற மாதிரி தெரியவே இல்லை. இன்னைக்கு காலம் அறிக்கை விட்டுருக்காரு, இந்த 7 ஆண்டுகளா இந்தியா வந்து நாசம் பண்ணிட்டாங்க, பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டாங்க, இவங்களை சும்மா ஓடக்கூடாது, கேஸ் எல்லாம் ஏறி போயிருச்சு, கார்பரேட் வரியெல்லாம் வந்து கம்மி பண்ணிருக்காங்க, ஆனா மக்களுடைய வரியெல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க. இதை கண்டித்து நவம்பர் 22 முதல் 29 வரை தமிழ்நாடு முழுக்க போராட்டமா, ஆலந்தூருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கா. ஆலந்தூருக்கு வரப்போறதே ஒரு அறிக்கை, ஆக்சுவலி இந்த கேஆஸ் தியரியை கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் கேஎஸ் அழகிரியோடைய இந்த மனநிலையெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சாப்பிட்டு சாவகாசமாக நம்ம போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி அறிக்கை விடுறாருல, அதுக்கு 7 வருஷம் பொறுத்திருந்தா ஒரு விஷயத்துக்கு போராடுவாங்க. அப்பா, அது ஏன் இப்போ ட்ரெண்டில் திரும்பி வராங்க, அந்த விவசாயிகள் போராட்டம் வாபஸ் வரப்பட்டிருக்காங்கல்ல, ராகுல் காந்திக்கு வந்து நல்ல இமேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மார்க் மை வேர்ட்ஸும் தமிழ்நாட்டில் தான் சொன்னார் அவர். ஓகே, இனிமேட்டு நம்ம வந்து 2024 எலெக்ஷன் ஆயத்தமாக வேண்டியதான் சொல்லிட்டு இப்போ தான் தூங்கி எழுந்து கிளம்பியிருக்காரு கேஎஸ் அழகிரி. நான் தலைவர் மாத்திரம்னா தான் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து உருப்படும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலப்பா, காங்கிரஸ் கமிட்டியிலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் காரிய கமிட்டியிலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் காரிய கமிட்டியா? அதே போல இன்னைக்கு வந்து மெழுகுவத்திலாம் ஏந்தி காரியம் போராட்டம் பண்ண போறாங்களாம். மெழுகுவத்தி ஏந்தி இந்த விவசாயிகளுக்கான அந்த போராட்டத்தில் வந்து இன்னைக்கு மாணிக் தாக்கூர் இருக்காருல எம்பி, அவர் வந்து எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிறாராம். ஸோ தமிழகம் முழுவதும் மெழுகுவத்தி ஏந்தி 720 விவசாயிகள் இறந்தாங்கல்ல, அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ அந்த ஒரு விஷயம், அந்த விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையத்தான். அது கரெக்டாக முக்கியமான ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை, 750 உயிர்களுக்கு மேலே அங்கே வந்து பலியாயிருக்கு. எவ்வளோ இன்னல்களுக்கு இடையும் வந்து தொடர்ந்து போராடி எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் போராடி அந்த 3 சட்டங்களை வாபஸ் வாங்க வச்சதை அவங்களுக்கான ஒரு வெற்றியா தான், பெரிய வெற்றி தான் அது. ஆமா சரி, ஆமா. பச்சைமுத்து பாரிவேந்தர் சொல்லியிருக்காரு, அது பயங்கர சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு பாமக மத்தியில. என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு வேற வழி இல்லை, வேற வழி இப்போ தெரியல, அதனால ஜெய்பிங் பிரச்சனையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி பாபா பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஜெய்பிங் எடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ரீசன்னா, பணம் பறிக்கிறது தான் அவங்களுடைய பிரதான வேலை.
அரசியல் செய்யினதை வச்சுன்னு சொல்லிட்டு பச்சைமுத்து பாரிவேந்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி இவ்வளோ எகென்ஸ்டா பேசுறாங்க விசாரிச்சு பாக்குறப்ப, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமே வந்து குளத்துலதான் கட்டி வச்சதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருந்தாப்ல ராமதாஸ். அதுக்கு வந்து பழிக்கு பழிங்கிற மூமெண்ட்ல தான் பாரிவேந்தர் பேசுறாங்கிற மாதிரி பாமக தரப்பினர் சொல்றாங்க. ஆனா வந்து இந்த ஜெய்பீம் பிரச்சனை ஒரு மாதம் ஆக போகுது, நவம்பர் 2 வந்து இப்ப நவம்பர் 20 வந்துச்சு, பக்கத்துல ஒரு 2 பக்கத்துல 0 சேர்ந்துருச்சு. ஆனாலும் ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை 0 வந்தாலும் சரி அது ஓயாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் எத்தனை பேர் கடிதத்தில் போறாருன்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, யாரு? கொஞ்சம் பழைய ஆளுதான், காடுவெட்டி குருவோடைய மகன் கனல் அரசன், கொஞ்சம் கனலை கக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சூர்யா வீட்டுக்கு வந்து 5 காவலர்கள் வந்து காவல் காக்குறாங்கல்ல காவல்துறை சார்பாக. ஸோ நீங்கள் வந்து 5 பேர், நாங்கள் 10,000 பேர் வன்னியர்கள் வந்து திரண்டு வந்தால் சூர்யாவால் ஒன்றும் பண்ண முடியாது, 10,000 பேருக்கு முன்னாடி அந்த 5 போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மிரட்டல் தொனியிலே வந்து அவர் பேசியிருக்காரு. மிரட்டுறாரு பச்சையாவே தெரியுது. இது இப்போ தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சமூக வலைதளங்கள் முன்னாடி இவ்வளோ பத்திரிகை முன்னாடி ஒருத்தர் வந்து மிரட்டுறாருன்னா என்ன செஞ்சிட்டு இருக்கு அரசாங்கங்கிறது அந்த அக்னி ரசிகர்கள் கேட்கறாங்க. இல்ல அக்னி கலசம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதா தெரிஞ்சது, அதை மாத்திட்டாங்க. ஆனாலும் அதை எடுத்துட்டு வந்து திருப்பி இப்படி அறிக்கை மேல அறிக்கை விடுறாங்க. ஒருத்தர் வந்து 8 வயதால் 1 லட்சம்ங்கிறாரு, அப்புறம் வந்து 5 கோடி அப்படிங்கிறாங்க அப்படின்னு இப்படியே போயிட்டே இருக்குல்ல. கணக்கு ஒண்ணுமே புரியலையே, புரியவே இல்லை. ஆனா எழுத்தாளர் ஆதவன் தீச்சன்யா சொன்ன ஒரு வாசகம் தான் ஞாபகம் இருக்கு. என்னது? கேலண்டர் தான் தொங்க வேண்டும், கேலண்டரை பிடித்து கொண்டு தொங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு, புது கேலண்டரே வரப்போகுது, சக்தி வடிவில் வரப்போகுதான் அந்த கேலண்டரே. பயங்கர நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சைவாபா கேலண்டர். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, அவர் சொன்னது என்னன்னா, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் தான், தூங்குவவர்களை எழுப்பி விடலாம், தூங்குவர்கள் போல நடிப்பவர்களை எழுப்பி விட முடியாது. 1000 பிரச்சனை இருக்கு இந்த நாட்டில், அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. உப்பு கருவாடுங்கிற படத்துல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு டைலாக் இருந்தது, கருணாகரன் பேசியிருப்பாரு. ஆமா, அது இப்ப சேர் ஆகுது. ஆமா, நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விக்கிட்டு இருக்கோம் கருணாகரன் அதுல. சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஆமா ஆமா, அது வந்து சினிமாவில் உள்ள செய்தி நமக்கு எதுக்கு? சரி, கரூர் உங்க ஊர் தான், அங்கே வந்து வெண்ணைமலைன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலை பண்ணதுக்கான அந்த ஒரு கடிதம் வந்து எழுதி வச்சிருக்காங்க, அது வந்து பலத்த சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. செக்ஸுவல் ஹராஸ்மெண்டால் சாகக்கூடிய கடைசி மாணவியாக நானாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் வந்து அவங்க அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஸோ தற்கொலை செஞ்சோன்னா இது ஏதாவது ஆசிரியர்கள் யாராவது அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் வந்து காவல்துறை விசாரிச்சாங்க. முதல்கட்ட விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை சார்பாக அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரியான துன்புறுத்தல் எதுவுமே வரல. ஆனால் அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த சம்பவம், ஒரு அங்கே ஒரு மாணவி வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா, அந்த சம்பவத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மன அழுத்தத்திலே பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உறவினர் தரப்புலாம் வந்து சொல்கிறாங்க, இல்லை காவல்துறை இதை வந்து மேலோட்டமாக அணுகக்கூடாது, இதன் பின்னணியில் வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் அது வந்து அப்புறம் தப்பாக போயிடும், நீங்கள் வந்து தீவிர விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ இது வந்து தொடர்கதையாக போகிறதுங்கிறது வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த மாணவி இன்னொன்று வேற குறிப்பிட்டிருக்காங்க அதில், எனக்கு வெளியே சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது, அவங்கள சொல்லவே எனக்கு பயமாக இருக்குன்னு வேற குறிப்பிட்டிருக்காங்க அந்த கடிதத்தில். ஆமாம், அந்த யாரை தான் இந்த நபருங்கிறத நிச்சயம் கண்டுபிடிச்சி தண்டிக்கப்பட்டே ஆகணும், இது தொடர்கதையாக போயிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்தி ஆகணும் தமிழக அரசு. எப்படியாவது மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பள்ளிகள் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், முக்கியமாக பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்காங்கண்ணா. ஆமாம், இப்போ எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த மாதிரியான முடிவை ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பத்தில் தானே இருக்காங்க எல்லாருமே. ஸோ வந்து இதை அரசாங்கம் இதுக்காக ஏதாவது திட்டங்கள் தீட்டி உடனடியாக அதை வந்து தடுக்கணும். ஏன்னா பல விழிப்புணர்வு முகாம் மாதிரியான விஷயங்கள், ஒரு தன்னை இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் இருந்துச்சுன்னா தைரியமாக போய் ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா யாரும் இதை வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கான ஒரு முன்முயற்சியை ஒரு இதை வந்து தமிழக அரசு எடுப்பாங்கன்னு நம்பலாம். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் முகேஷ் பொய்யாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1-4-4-1-7 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக மாணவிகள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த போக்சோ சட்டமும் மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற மாதிரி திட்டம் இருக்காங்க தமிழக அரசுக்கிட்ட. இனிவரும் அந்த பாட புத்தகத்தை அச்சடிக்க போகிறாங்கல்ல, அதில் இந்த நம்பர் முதல் பக்கத்தில் இடம்பெறுற மாதிரி பார்த்துக்க போகிறாங்கண்ணா. ஓகே, அதே போல ஓகே, ஆனால் சீக்கிரம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், ஒரு பாவ செயல், மனிதத்தன்மையற்ற செயல்ங்கிற மாதிரி பாலியல் சீண்டல் துன்புறுத்தலும் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், பாவ செயல் அப்படிங்கிறத புத்தகத்திலேயே பிரிண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு சூழல் போயிட்டு இருக்கு, நிச்சயம் மாறணும். கஷ்டமாக தான் இருக்கு, ஏன்னா போன வாரம் தான் கோவை மாணவி
ஒரு வாரம் கூட முடியல, இன்னொரு அடுத்த மாணவி இதே பாலியல் சென்றுக்காக இறக்குறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இதே போக்க போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான், எல்லாருமே மனவேதனை ஏற்படுத்தும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்த மழை பொழிவு தானே, அதுவுமே மக்களை வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தொடர்ந்து மழை பொழிவு பெய்ய பெய்ய வந்து எல்லாருமே சோர்வடைஞ்சு தான் போகிறாங்க தமிழ்நாட்டில். முக்கியமாக இந்த பாலாறு இருக்குல்ல, அப்படியே அடித்து போய்கிட்டு இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெள்ளக்காடுகள் தான் அங்கே மக்கள்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த சுற்றுலா தலங்களாகவே மாறிடுச்சு போல, பல இடங்களில் போய் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே நிறைய பேர் இந்த ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்களாம். அதுவும் தவறான விஷயம்தான், நிறைய விபத்துகள் நடக்கிறது இந்த மாதிரி ஆர்வக் கோளாறுல போய் வீடியோ எடுக்கிறதுனால தான். இப்போ இந்த திருப்பதியில் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு அந்த பாதையிலே மலைப்பாதையிலேயே ஏற்பட்டுச்சு. அதில் நிறையா பேர் வந்து சறுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு உயிர் போராட்டத்தோடு ஒருத்தர் வந்து போனார். அவரெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க போனவர் தான். ஸோ இவ்வளோ இது இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போனவர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சிக்கியிருக்காரு. ஸோ நிறையா பேர் இந்த இயற்கை முன்னாடி வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம்தான், ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். காவல்துறையும் அதுக்கான இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு தனி பிரிவே வந்து துவக்கலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு அவங்களுமே சோர்வடைஞ்சிட்டாங்க. நீங்கள் எப்படி சென்னையில் நம்ம பார்த்தோம், காவல்துறை சொல்லிட்டு தான் யாரும் கேட்கவே இல்லை, கேட்க மாட்டேங்க. அதே மாதிரி தான் எல்லா பாலங்கள்லேயுமே போய் நின்று தான் காவல்துறை, ஒரு இடத்துல அவங்களும் சோர்வாயிடுறாங்க. மக்கள் போய் ஆர்வமாக நின்று அந்த பாலத்துக்கு இல்லை எட்டி பார்த்து கீழே உள்ள சூழல் இருக்குது. கடைசியில் கெட்ட பெரிய ஆரணமும் காவல்துறைக்கும் இவங்களுக்கு தான், பொதுமக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு தேவை. நிச்சயமா நிச்சயமா சிபி. அண்ணா சிபி, இந்த மழைப்புலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பல பழைய கட்டிடங்களும் இடிந்து விழக்கூடிய சூழல் தான் இருக்குது. நிறைய இடங்களில் தொடர்ந்து அந்த செய்தியிலும் பார்க்க முடியுது, ஒரு ஒரு உயிரிழந்துட்டார், குழந்தைகள் உயிரிழந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம். ஆனால் வேலூரில் தான் ரொம்ப சோகமான செய்தி, கட்டிடம் விழுந்து விழுந்து 9 பேர் இறந்து போயிட்டாங்க, குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. வேலூரே ஒரு மாதிரி சோகமயமாக தான் அந்த செய்தி வந்தப்போ இருந்தது. நினைத்தோம்னா கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி வந்து போய் பார்த்துருக்காரு, பார்த்து கதறி அழுதுருக்காரு. அவர் உறவினர்கள்லாம் பக்கத்தில் இருப்பாங்க போல இருக்கு, ரொம்ப கதறி அழுந்த காட்சி எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த பழைய கட்டிடங்களில் இருந்தவங்களையும் அரசாங்கம் வந்து பார்த்து கொஞ்சம் அப்ரூவ் படுத்தணும். இன்கேஸ் அரசாங்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பழைய இருக்காங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்களுமே முதல்ல வெளியே வரணும். ஆமாம் ஆமாம் நிச்சயமாக, அதான் அவங்களுக்கும் பாதுகாப்பு, தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு. ஏன்னா ஒரு ஒரே குடும்பத்தில் 9 பேர் இறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. உண்மையாகவே வந்து அந்த செய்தி கேட்டால் உண்மையாகவே மனசை உழுக்குது. அதனால தான் வந்து போய் துக்கம் விசாரிக்க போன அந்த அமைச்சர் வந்து அப்படி கதறி எழுததை பார்க்க முடியும். அரசாங்கம் நிவாரணம்லாம் அறிவிச்சிருக்காங்க, போன உயிர் திரும்பி நிவாரணம் எவ்வளோ கொடுத்தாலுமே. ஆமாம் சிபி, ராமதாஸ்லாம் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இது இந்த கதறி எழுதுன்னு இன்னொரு விஷயம், இன்னொருத்தரும் கதறி எழுதியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். ஆனால் இந்த மாதிரி மழைப்பொழிவு இதுக்கெல்லாம் இல்லை. அவர் வந்து என்னென்னா சட்டமன்றத்தில் வந்து பேசையில் அவருக்கான ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வரையிலலாம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி இப்போது இருக்கக்கூடிய அந்த முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து அவரை மிரட்டல் துணியில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஊடகங்கள்கிட்டலாம் சில மாதங்களுக்கு முன்புலாம் புலம்பிட்டு இருந்தார். இப்போ வந்து என்ன சொன்னால் சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் சட்டமன்றத்துக்குள்ளே நுழையவே மாட்டேன், இனிமேல் இந்த சட்டமன்றத்தோடைய அந்த கூட்டத்தொடர் எதுவுமே நான் வந்து வரப்போகிறதில்ல. அதுக்கே அழுகணும், அவர் முதல்வராக இருக்கையில் தான் நான் வெளில வருவேன், அதாவது இங்கே வருவேன் சட்டமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்டில் பேசையில் தான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்தீங்க, முதல்வராக தான் இனிமேல் சட்டமன்றத்துக்குள்ளே போவேன்னு சொல்கிறது வந்து ஒரு எதிர்கட்சியாக அழகா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு வந்துட்டு பேச ஆரம்பித்தவர், இல்லை எனக்கு மரியாதை இல்லைங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தவர் பலபலன்னு அழுதுட்டு இப்படி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா என்னை வந்து என்னை மட்டும் கார்னர் பண்ணால் பரவாயில்ல, என்னை என்னுடைய குடும்பத்தை ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறாங்க. ஸோ ஆளுங்கட்சி வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தைகளில் பேசுகிறாங்க, சில நேரங்களில் சட்டமன்றத்திலேயே அதையே வந்து தொடரதையில் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எப்படி இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முதல்வராக இருந்ததில்ல, ஸோ வந்து இனிமேல் நான் ஒரு முதல்வராக தான் இங்கே சட்டமன்றத்துக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு சபதத்தோடையே சொல்லியிருக்காரு. ஆனால் விமர்சனம் பண்ணலாம், அவர் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் தகாத வகையில் குடும்பத்தை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாதுக்கவே முடியாது. ஆனால் நம்மளையே சில கட்சிகள் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க, ஆனால் சட்டை செய்யாமல் நம்ம வந்து ஷோ பண்ண தான் செய்யணும், போய்கிட்டே இருக்கிற மாதிரி தனிக்கில் சுட்டு போய்கிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த மாதிரி தகாத வார்த்தைகளை யார் பண்ணாலுமே திட்டாதீங்க, சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு இப்படிலாம் விமர்சனம் பண்ணுங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். குடும்பத்தை வந்து பேசுறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் நிச்சயமாக. நான் உலகத்திலே சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா, வல்லரசான நாடு அமெரிக்கா, டெக்னாலஜியில் முன்னேறிய நாடு அமெரிக்கா சொல்றாங்க. ஆமாம். ஆனால் என்னன்னா இப்போதான் முத முதல்ல ஒரு பெண் அதிபர் வந்து அங்கே வந்து அமரம் முடிஞ்சிருக்கு, அது சில மணி நேரங்களுக்கு. கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் பெண் அதிபர்
என்ற அந்த வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்காங்க. அந்த ஒரு சில மணி நேரம் அதிபரா அந்த இருக்கையில் அமரக்கூடிய சூழல் எப்படி கமலா ஹாரிஸுக்கு கிடைத்தது, இதுதான் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா கேட்கிறாங்க. ஏன்னா துணை ஜனாதிபதி துணை அதிபரா இருந்த கமலா ஹாரிஸ் எப்படி வந்து அதிபரா மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து இப்ப 47 வயதாகுதா கமலா ஹாரிஸுக்கு, அவருக்கு அதாவது ஜோ பைடனுக்கு அதிபருக்கு 79 வயதாகுது, அவருக்கு வந்து உடல்நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. 79 வயசுன்னு இருக்குதான். ஆமா, அந்த சமீபத்துல வந்து வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய அந்த வால்டர் ரீட் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போயிருக்காரு. ஸோ அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவருக்கு சில வலி நிவாரணி மாதிரி அனஸ்தீசியா கொடுத்து சிகிச்சை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல அதாவது ஒரு அதிபர் இல்லாம ஒரு நாடு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துல போறதுனால அந்த நேரம் ஒரு மணி நேரம் 25 நிமிடம் துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் வந்து அதிபராகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டத்தில் இது பண்ணி அவர் வந்து பதவி பிரமாணம்லாம் செஞ்சு வச்சு 1 மணி நேரம் 25 நிமிஷம் இவங்க அதிபராக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு. இதுக்கு முன்னாடி 2005 2007 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கார்ல, அவர் வந்து இதே மாதிரி அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தப்ப இப்படி வந்து ஆயிருக்காரு அப்படின்னு இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அந்த 1 மணி நேரம் 25 நிமிடத்தில் ஒரு பெண் அதிபராக இருந்தது வந்து வரலாற்று சம்பவம் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்கள்லாம் பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க. இங்கே இந்தியாவிலையும் பயங்கரமாக அவங்களுடைய உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான் நம்மளோட உறவினர்கள். ஆமாம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை புரியுமா கொண்டவர்கள் கமலா ஹாரிஸ்ங்கிறது நமக்கு எல்லாரும் பெருமையாக தான் இருக்குது. அது பாருங்க, நம்பர் ஒன் நாடு அமெரிக்காவில் நம்ம நாட்டை புரிமை கொண்டவங்க இருக்கிறது நமக்கும் பெருமையான விஷயம் தானே. நம்பர் ஒன் குடிமகள் குடிமகன் ஆகிட்டாங்க, அவங்களெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே மீம் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஒர்க் ஆகாதா? அதனால தான் வச்சிருக்காங்க. சரி, ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு வந்து என்னென்ன டூலியம் பண்ணுற இப்படி நிக்காம ஊத்தி தள்ளிய தெய்வமே, இதுக்கு மேல ஊத்துனா போடுறதுக்கு துணி இல்லை என் தெய்வமே, கடவுளே. ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து எண்ணி பாக்குறாங்க, காசை எடுத்துட்டு எண்ணி பாக்குற, என்ன அசிங்கப்படுத்துறிய அப்படின்னு ஏடிஎம் வந்து நம்மளை பத்தி கேக்குதா. தீபாவளியும் முடிஞ்சிடுச்சு, கார்த்திகை தீபமும் முடிஞ்சிடுச்சு, மிச்சமீதி இருக்கிற பட்டாசை அடுத்த வருஷத்துக்கு மூட்டை கட்டி வையி, போ 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 அப்படிங்கிறாங்க. எங்கே விட முடியுது, எல்லாம் பதத்து போயிடுச்சு சிபி. அப்படியா? ஆமா சிபி, நேற்று கவர்மெண்ட் உங்களுக்கு விடவே சொல்லலை, போலீஸ் பண்ணிருக்கீங்க. இல்லை, நான் விடவே இல்லை, எடுத்து பார்த்தே பதத்து போயிடுச்சுன்னு சொன்னேன், தெளிவாக தான் இருக்கேன். உமன் ஸ்ரீ, பூவாகி கனியாகி வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி, யோ ரெண்டு இட்லிக்கெல்லாம் சட்னி கிடையாதியா அப்படின்னு மினிஸ்டர் விசேஷ சொல்கிறாங்க. ஒரு டெம்ப்ளேட் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கேன், காதல் கொண்டேன்ல தனுஷ் வந்து அவருக்கு ஒரே பேசி வைப்பலாம், அந்த மாதிரி ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மினிஸ் டே தேங்க்யூன்னு அவங்களுக்கு மூலியம் சொல்லிக்கிறாங்க ஆண்கள். ஆனால் இது வந்து ஒரு கேடான விஷயம்தான். சரி, யாருக்கு அவார்டு? அவார்டு வந்து இன்னைக்கு யாருக்கு கொடுக்கலாம் யோசிச்சுட்டு, இல்லை இல்லை, அவார்டு வந்து காங்கிரஸுக்கு தான். என்னன்னா, காங்கிரஸ் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டாங்கல்ல. ஆமாம், அதுக்காக வந்து காங்கிரஸ் கேஎஸ் அழகிரி அண்ட் கோ எல்லாருக்குமே வந்து கொடுத்துடலாம், இவருக்குமே கொடுத்துடலாம், ராகுல் காந்திக்கு சேர்த்து எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். என்னன்னா, சப்ஜெக்ட் ரொம்ப நாளாக வந்து அதான் அவார்டு கோமாலவே இருந்தாங்க, இப்போதான் இது எழுந்திரிச்சு வந்துருக்குறாங்க. அதனால சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சு அப்படிங்கிறதே அவார்டாக கொடுத்துடலாம். சரி, கேஎஸ் அழகிரிக்கும் ராகுல் காந்தி, ராகுல் வந்து ஆக்டிவாக தான் இருக்கார், ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அவர் வந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலையில, அதனால அவர் சேர்ந்து அவர் சேர்த்து. ஆமாம், சரி, இவ்வளோ அவார்டு கொடுக்குறதுனால கம்பெனி தரும் அதிசய பொருள், ஒரு தொட்டி, ஒரு தோட்டி பூக்கள் நாள் இந்த தொட்டி. ஓகே, சிறப்பு. நாளைக்கு கருத்துரை பகுதி இருக்கு, இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள் வந்திருக்குன்னா. ஆமாம், சிட்டியெல்லாம் படிச்சுட்டு வந்து மக்கள் இதான கிரிப்டோ கரன்சியிலாம் இல்லை, இல்லை நான் சொல்கிறேன், இல்லை படிக்கிறேன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, நீ தானேப்பா. ஓகே, சிறப்பு, நாளை சந்திப்போம், நன்றி, வணக்கம். வெச்சிருங்க, சும்மா சொன்னேன். வி திருக்குமரன் என்டர்டெயின்மென்ட்ஸ் வழங்கும் ஜாங்கோ இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெற்றி நடை போடுகிறது.